நம்ம ஆதியை பாரதி கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாரதி வந்து அங்கே பூ போட்டு பார்க்க போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பாரதிக்கு வந்து ஆதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது? நம்ம பாரதி போய் ஆதியை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா? இந்த ஆதி எதுக்கு வாசு செத்த இடத்துக்கு போகிறாரு? இந்த மாதிரி பல குழப்பங்கள் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிவு வந்து ஒரு பெரிய திட்டமே தீட்டியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஆதி வந்து அவர் சட்டையை பிடிச்சிட்டாரு, அவமானப்படுத்திட்டாருன்னு இந்த அறிவு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆதியவும் போட்டு தள்ளிடணும்னு. ஸோ ஆதியை இவர் டபுள் கேம் ஆடி வாசு செத்த இடத்துக்கே இந்த ஆதியை வர வைக்கிறாரு. ஸோ அங்கே வச்சே இந்த ஆதியவும் முடிச்சு விட்டுறலான்னு அந்த அறிவோட பிளான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆதிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி பேசி ஆதியவும் அந்த இடத்துக்கு வர வச்சுட்டாங்க. அண்ட் அந்த ரவுடிங்ககிட்டையும் பணத்தை கொடுத்துட்டு அங்கே ஒரு ஆள் நிற்பா, அவனை அடித்து தூக்கிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க போட்ட பிளானெல்லாம் ஒரு பக்கம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் பாரதி இது எல்லாத்தையுமே தடுத்துட்டாங்க. அது எப்படின்னா, நம்ம பாரதி வந்து தெப்ப குளத்தில் ஸோ விளக்கு கூட போயிருக்காங்க. ஏன்னா அங்கே பூ போட்டு பார்க்கணுன்னா இந்த முறையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் பூ போட்டு பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க அந்த ஐயர். ஸோ அதனால இவங்க அந்த தெப்ப குளத்துக்கு போய் அந்த விளக்கை விடும்போது அங்கே ஒரு உருவம் மாதிரி தண்ணியில் தெரிஞ்சு, நீ போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்கே உன்னோட மொத வாழ்க்கையை தொலைச்சியோ அங்கே போய் பாரு, அப்போ தான் ஆதியை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி அது ஒரு இன்ட் மாதிரி அந்த குளத்தில் உள்ள ஒரு உருவம் மாதிரி இருந்தது சொல்லிச்சு. ஸோ அதே மாதிரி இவங்க அந்த மெயின் ரோடில் போய் நிற்கிறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ எப்படின்னா, நம்ம பாரதி ஆதியை கொலை பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா இந்த அறிவு ரெண்டு பேரை, ஸோ அவங்க கார்லேயே ஏறி அவ்வளோ தூரம் போகிறாங்க. அண்ட் இப்போ அந்த ரவுடிங்க ஒரு வேலை வந்துருச்சு, நீங்கள் இறங்கிக்கோங்கன்னு பாரதியை கொஞ்சம் முன்னால் இறக்கி விட்டாங்க. அண்ட் அந்த ரவுடிங்களுக்கு இப்போது ஆதியை தான் கொலை பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு ஆதிக்கிட்ட போகிறாங்க. ஆனால் நம்ம பாரதி போய் ஆதியை எப்படியோ காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ காப்பாற்றிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாரதிக்குள்ளே என்ன வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளோ பவரு, வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் அவனுங்களை சேஸ் பண்ணி பிடிச்சி அடித்து கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அவனுங்க இப்போ பயந்து ஓடி போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பாரதி வந்து பயந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. நான் அவங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்குதுன்னு. ஸோ இதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்க்க போகிறாங்க. கன்ஃபார்மாக கடவுள் வந்து பாரதியும் ஆதியவும் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இதுதான் நடக்கும்னு நினைக்கிறவங்க, நம்ம ஆதிக்கும் பாரதிக்கும் வெள்ளப்பூ தான் வரும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.